வணக்கம். இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச வெண்பொங்கல் செய்யலாங்க. அதுவும் ஹோட்டல் சுவையிலே நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்க. வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்குங்க. அதாவது இந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. அதே டம்ளரில் பாசி பருப்புங்க அரை கப் எடுத்துருக்குறேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டுங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிட்டு அதே டம்ளரில் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி விடணுங்க. தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் செய்யலாங்க. வெண்பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இன்னும் ஒரு அரை டம்ளரும் கூட சேர்த்து ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேங்க. கல்லுப்பு தாங்க உடம்புக்கு நல்லது, அதனால் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு பொங்கல் செய்யலாங்க. வெண்பொங்கல் செய்ய சாம்பார் வைக்கலாங்க. அதுக்கு ஒரு கால் கப் துவரம் பருப்பு போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி ஒரு கால் கப் பாசி பருப்பு போட்டுக்கிறேங்க. கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் பாசி பருப்பு போட்டு நல்லா அலசி வேக விடலாங்க. பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது கூட நாலஞ்சு பூண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா குழைவாக வேகிறதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு ட்ராப் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பருப்பு சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வேக வருங்க. இது இந்த தண்ணி எடுத்து ரசம் வைக்கலாங்க. கட்டு தண்ணி நல்லா வருங்க. அதுக்காகவும் நல்லா வேகிறதுக்காகவும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கேஸ்டர் ஆயிலுங்க. வெண்பொங்கல் சாம்பாருக்குங்க ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்குறேங்க. ரெண்டு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, பத்து சின்ன வெங்காயம், ஒரு நாலு பீன்ஸ் எடுத்துருக்குறேங்க. இதையெல்லாம் கட் பண்ணி வதக்கி சாம்பாரில் போடலாங்க. சாம்பார் செய்ய காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். வடச்சட்டியில் எண்ணெய் இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் வதங்கியாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தக்காளி மட்டும்தாங்க போடுறோம், புளி எதுவும் போடுறது இல்லைங்க. அதனால் ரெண்டு தக்காளி ரெண்டு போட்டுக்கிறேங்க. இந்த தக்காளி நல்லா மசித்து விடலங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சுங்க. இப்போ காய் போட்டுக்கலாங்க. பீன்ஸ் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு, கேரட் இதுவும் லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. காய் எப்பவுமே போட்டு கொஞ்சம் வதக்கி விடணுங்க. இது கூட காய் கூட ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. இந்த சாம்பார் பொடியும் கொஞ்சம் வதக்கி விடணுங்க. இந்த சாம்பார் பொடி அதுவும் பச்சை வாசம் போகணுங்க. அதுவும் லைட்டாக வதக்கி விடணும். ஆனால் அடி பிடிக்கக்கூடாதுங்க. அடி பிடிச்சா குழம்பு கசப்பாக இருக்குங்க. லைட்டாக வதக்கினா போதுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கணுங்க. வதக்கின உடனே தண்ணி, இப்போது இந்த காய் வேகறதுக்கு தண்ணி விடலாங்க. காய் பாதி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான காய்க்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. காய் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த பருப்பு ஊற்றிக்கலாங்க. பருப்பு தண்ணியை அவ்வளோதாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம நீ தாளிப்பு கொடுக்கலாங்க. வெண்பொங்கல் சாம்பாருக்கு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றுறேங்க. இது கூட ஒரு ஸ்பூன்
நெய் ஊற்றிக்கிறேங்க. சாம்பார் நல்லா நெய் வாசமாக நல்லா கமகமன்னு இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. இது கூட உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. பெருங்காயப் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தாளிச்சாச்சுங்க. இப்போ சாம்பாரில் ஊற்றிக்கலாங்க. வெண்பொங்கல் வெந்தாச்சுங்க. இப்போ பார்க்கலாங்க. பாருங்க, வெண்பொங்கல் நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக இருக்குங்க. அரிசி பருப்பு கரெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ வெண்பொங்கல் தாளிச்சுக்கலாங்க. வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு சீரகம், இஞ்சி துருவல், இது வந்து முந்திரி பருப்புங்க, மிளகு, கருவேப்பிலைங்க, அப்புறம் பெருங்காயப் பொடிங்க, இதெல்லாம் போட்டு நெய் விட்டு தாளிச்சுக்கலாங்க. பொங்கல் தாளிச்சுக்கலாங்க. இப்போது வடை சட்டி சூடாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா காயணுங்க. காஞ்ச பின்னாடி இஞ்சி போட்டுக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க, இஞ்சி போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி கொஞ்சம் நல்லா சிவக்க வறுக்கணுங்க. எங்கள் வீட்டில் இஞ்சியை அப்படியே தூக்கி வெளியே வச்சுருவாங்க. கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துட்டா இஞ்சி நம்ம போட்டிருக்கிறதே தெரியாதுங்க. குழந்தைங்க எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த இஞ்சி நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. அதனால் முதல்ல நான் இஞ்சி நல்லா வறுத்துக்கிறேங்க. இஞ்சி நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போது இது கூட குருமிளகு போட்டுக்கலாங்க. இந்த குருமிளகு நல்லா வறுக்கணுங்க. சாப்பிட்றப்ப குருமிளகு மொறு மொறுன்னு இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமிளகு வறுக்கிறப்போ பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க, பார்த்து வறுக்கணுங்க. இப்போ இஞ்சி குருமிளகு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பொரியற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது முந்திரி கொத்து போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறந்துருச்சுங்க. இப்போது பெருங்காய் பொடி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பொங்கலில் ஊட்டிக்கலாங்க. பாருங்கள், பொங்கல் நல்லா பக்குவமாக ஆயிடுச்சுங்க. பாருங்கள், குழஞ்சி வந்திருக்கு. தண்ணி ஜாஸ்தியாக இல்லை. நம்ம ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி பக்குவமாக வந்துருச்சுங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அழகாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது பருப்பு சாம்பார் வெண்பொங்கலுக்கு வச்சுக்கிறேங்க. ஹோட்டல் சுவையில் நல்ல ருசியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற வெண்பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.